பிடிக்கிறது காரணம் என்னன்னா ஹைட் போறதில்ல, ஹைட் மேல போவாங்க. இது ஹைட் போகும். ஆமா ஹைட் போகும். ஒரு இப்ப 30 அடி வரைக்கும் கீழ இருந்தே பறிச்சுக்கிறாங்க சார், பறிச்சுக்கலாம், சல்ல வச்சு இழுத்துக்கலாம். அதுக்கு மேல போனா மேல மரத்தை ஏறி இருக்கணும். அது ஒரு மரந்துட்டு ஒரு மரந்து அப்படியே ஜம்ப் பண்ணி கடைசியா போய் தான் இறங்குவாங்க. அதனால இது என்னன்னா கீழே ஏதாவது வண்டு அடிச்சிருந்தோ அல்லது வெயில் பட்டு பொழந்திருந்தாலோ மரம் ஓடிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆமா கண்டிப்பா கண்டிப்பா. அதனால அதுல நிறைய பேருக்கு இடுப்பு இந்த மாதிரி எல்லாம் போயிருக்குது. சோ அதனால என்ன பண்றாங்கன்னா அந்த ஹைபிரிட் வந்து, ஆமா சார், ஒரு வியாபாரி லைக் பண்றாங்க. ஆமா அது 30 வருஷம் தான் சார், அதுக்கு 30 வருஷம். ஆமா சார், இது நம்மளது நாட்டு மாட்டு 45 to 50 வருஷம் வரைக்கும் வரும். வச்சுக்கலாம். என்னன்னா வேற பாக்கு மரத்துல வேற என்ன நோய் பூச்சி நோய் எல்லாம் ஒன்னும் பெருசெல்லாம் தண்ணீர் அதே மாதிரி வருஷம் இருக்கணும். இந்த தாமரை வைக்கிற மாதிரி உரம் வச்சுக்கிட்டா போதுமானது. ஒரு 5 அதுல என்னென்ன ஊடு பயிர் பண்ணீங்களா? மஞ்சள் கொஞ்சம் போட்டேன் சார். வாழை வந்து ஒரு 2 வருஷம் தான், வாழை போட்டு. ஏன்னா 2 வருஷத்துக்கு மேல போச்சுன்னா கனவு கொஞ்சம் நீள நீளமா வந்து கனவு பாத்தீங்கன்னா அந்த கனவு சின்ன சின்னதா இருக்கணும். ஹைட்டு போவாது அதிகம். ஆமாங்க, அதனால கொஞ்சம் நமக்கே தெரியல. 3 வருஷம் விட்டுட்டேன். ஆமா சார், சரி ஈல்டு வருதே அப்படிங்கறதுனால அத பாத்துட்டேன் சார். அதே இந்த சைடு கொஞ்சம் நீளமா போயிடுச்சுங்க, மரம் ஹைட் ஆயிடுச்சு. அதனால 2 வருஷத்துல முடிச்சிருவீங்க. ஆமா சார், 2 வருஷத்துல எடுத்துக்கலாம். சுத்தி ஏனா வந்து தென்னமரம் வச்சிருவீங்களா? தென்னமரம் வச்சிடலாம் சார். வெயில் பட்டா வந்து பச்சையாவும்பாங்களா? இப்ப நான் வந்து இந்த சைடு ஒரு பக்கம் வந்து இந்த பக்கம் தென்னமரம் இருக்கு சார். ஏற்கனவே ஒரு சைடு வந்து சில்வர் ஓக் வச்சிருக்கேன். சில்வர் ஓக் வச்சிட்டீங்க? வச்சிட்டு மிளகு ஒரு 5 செடி சாம்பிளுக்கு வச்சிருக்கேன். அது பெஸ்ட் ஐடியா தான். ஆமா சார், அது இப்ப சுத்தியுமே கண்டினியூ பண்ணலாமான ஒரு ஐடியா பண்ணிருங்க. ஆமா சார், சுத்தி வந்து நமக்கு வந்து வெளிச்சம் பட்டாலுமே அப்புறம் ஒரு வாணியில வந்து அத ஃபர்ஸ்ட் வருது இல்லீங்களா, அந்த சைடுல மட்டும் காபி வச்சு பார்க்கலாமான ஒரு ஐடியா. ஆமா, ஒரு ஐடியா இருக்கு சார். சரி, அது ஒரு சைடு இதா பண்ணலாம். ஒரு ஊடு, அது ஒரு வருமானமா இருக்கணும், ஊடு பயிராவும் இருக்கும். ஆமா சார், பண்ணலாங்க, பண்ணலாம். பரவாயில்லைங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து பாக்கு பாக்கு அதே மார்க்கெட்டிங் பிரச்சனை இல்லை, தென்னை மரையும் வச்சிருக்கோம். தண்ணி இருந்தா போதும் ஓரளவுக்கு. ஆமாங்க சார், ஆளு இப்போ ஆளுங்க அதிகம் தேவையில்லை. ஆமாங்க சார், அது இடுப்புக்கும் அதிகம் தேவையில்லை. ஆமாம், தென்னை மரத்துக்கும் இருக்கிற நம்ம தொழு உரம் வச்சப்பே போதுமானதுங்க சார். அப்புறம் ஊடு பயிரா வந்து மஞ்சள் வாழை குச்சிக்கிழங்கெல்லாம் வச்சுக்கலாம். இதுல அதுலயும் பாத்தீங்கன்னா மஞ்சள் அதுலயும் இல்ல, இதுக்கு மேல வந்து குச்சி வைக்க முடியாது. இதுல அறவழி வைக்க முடியாது. இனிமேல் வந்து அதாவது ஒரு 3 வருஷம் வச்சுக்கலாம் சார். 3 வருஷம் வைக்கலாம். வைக்கலாம், அதுக்கு மேல வைக்க முடியாது. அது மேல வைக்க முடியாது. மஞ்சள் வச்சுக்கலாம் இல்லையா? மஞ்சள் எப்ப வேணாலும் வச்சுக்கலாம். அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை சார். அது மரம் கொஞ்சம் டல்லா இருக்கிற ஏரியால வச்சிட்டோம்னா அந்த அது குடுக்கற உரமும் இதை எடுத்துங்க. மஞ்சளுக்கு நம்ம அதிகப்படியான உரம் குடுக்கறோம். அந்த உரத்தை வந்து அது இல்லைனா ஈல்டு வராது சார், மஞ்சள் வராது. பரவாயில்லைங்க. இவ்வளோ நேரமாக பார்த்தீங்கன்னா எல்லா பயிரை பற்றியுமே, தென்னை மரம், பாக்கு மரம், மஞ்சள், நம்ம குச்சிக்கிழங்கு, எல்லாத்து மரத்தை பற்றியுமே நீங்கள் விரிவாகவும் மிகவும் பயனுள்ள செய்தியை எங்களுக்கு சொல்லியிருக்கிறீங்க. இது எனவே அனைத்து விவசாயிகள் சார்பாக நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, நன்றி.